தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வி அளிப்பதற்கான திட்டங்களை வகுக்க விரைவுக் குழுவை அமைத்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உத்தரவிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து விவாதிக்க ரமேஷ் பொக்ரியால் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் விரைவுக் குழுவை அமைத்து அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வி அமைப்பது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து ஒரு மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.